ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம எள்ளு வச்சு நம்ம எள்ளுபடி பார்க்கலாம். இனிப்பு மற்றும் கார எள்ளுபடி பார்க்கலாம். எள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எள்ளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம எள்ளு சாப்பிடலாம். இப்போ எள்ளுபடி எப்படி செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் எள்ளு எடுத்துக்கோங்க, நாலு வத்தலை எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, ரெண்டு பல் பூண்டு எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க, உப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எள்ளை ஒரு பேனில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து தான் நம்ம எள்ளுபடி ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க, எள்ளை போட்டுக்கோங்க, வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க, புளி சேர்த்துக்கோங்க, வத்தல் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ அதுக்கு ஏற்றாக்கல நீங்கள் வத்தல் சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுக்க போகிறோம் நம்ம. இது கூட பொரியடலை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் சேர்க்கறனால நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை. நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளில் ஜிங்க் மற்றும் துத்தநாக சத்து அதிகமாக இருக்குது. எள்ளிலிருந்து எடுக்கிற எண்ணெயினால் நம்ம சருமத்துக்கு நல்லது. நல்லா வறுக்கட்டும். எள்ளை நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா பொரியணும். பொரியிற சவுண்டு வர்ற வரைக்கும் வருங்க. சிம்மில் வச்சேனாலும் வருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. எள்ளு ரொம்ப தீயவும் செஞ்சிடக்கூடாது, அப்புறம் எள்ளுபடி டேஸ்ட்டு மாறிடும். கொஞ்சம் பொரியிற மாதிரி வர்றப்ப நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. நல்லா ஆறட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எள்ளு நல்லா ஆறணும். சூடாக இருக்கப்போ அரைக்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், எள்ளு நல்லா ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்க்கப்போ அதில் விதை இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளு நல்லா ஆறிடுச்சு, நான் அதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிடுதேன். எல்லா எள்ளையும், எள்ளு, வத்தல், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, உப்பு, புளி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். எள்ளில் இருக்கிற எண்ணெய் சத்துனால நமக்கு வந்து எள்ளு பொடி கொஞ்சம் பசை தன்மையிலே வந்துடும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியிருக்காது. நீங்கள் அரைச்சிங்கனாலே இந்தமாரி நல்லா எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்லா கெட்டியாக கிடைக்கும் நமக்கு. நம்ம அரைச்சதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். எள்ளி நல்லா ஆறணும். இன்னும் மையாத்து உங்களுக்கு அரைக்கனாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸுக்கு மாற்றிக்கோங்க. எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளுபொடி நம்ம இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு நீங்கள் எள்ளுபொடி மட்டும் வச்சு சாப்பிடலாம், இல்லைனா எள்ளுபொடி கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிப்பு எள்ளுபொடி, அதாவது எள்ளு உருண்ட மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி நம்ம இனிப்பு சேர்க்கறதுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன், எள்ளு எடுத்துருக்கோம். இந்த ரெண்டு பொருள் தான், வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். எள்ளும் கருப்பட்டியும் வச்சு நம்ம எள்ளுபொடி ரெடி பண்ணலாம். கருப்பட்டிலையும் இரும்பு சத்து இருக்குது, எள்ளுலேயும் இரும்பு சத்து இருக்குது. ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இது எல்லாருமே நம்ம எள்ளு இனிப்பு எள்ளுபடி சாப்பிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, எள்ளை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொரியணும். எள்ளு நல்லா பொரியட்டும், தீஞ்சிடக்கூடாது. எள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. எள்ளை வறுத்து எடுத்துகிட்டு ஆற வைக்கணும் நம்ம. இதை ஆற வச்சுட்டு இந்தா எள்ளு பொரியுதுல, இந்த மாதிரி நல்லா எள்ளு பொரியணும். எள்ளு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, தீஞ்சிச்சுனா டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் பொரியிறப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. Yeah.
அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேனில் இருக்கிறத ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க, சூடு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எள்ளு பொடி இனிப்பு எள்ளு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம கருப்பட்டி எடுத்துருக்கோம். இன்றைக்கி இந்த கருப்பட்டியை நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். கருப்பட்டியை நல்லா உடச்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பவுடர் மாதிரி ஆக்கி வச்சுக்கோங்க. இப்போ இந்த எள்ளு நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றுவோம். எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கருப்பட்டியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். எல்லையும் கொஞ்சம் கருப்பட்டியும் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கேற்றாக்கலாம் நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் இருந்தாலும் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம். இதுக்கும் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். எள்ளும் கருப்பட்டியும் மிக்ஸியில் சேர்த்தாச்சு. நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி வந்திருக்கு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா ஆறட்டும். எள்ளில் இருக்க பசத்தன்மையினால் அந்த எள்ளு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குது. நம்ம தண்ணி சேர்க்கலை. இதை நீங்கள் இப்படியே உருண்டை பிடிச்சி சாப்பிட்றனால ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிடலாம். ரொம்ப நல்லது. எல்லோரும் சாப்பிட்லாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் எல்லோருமே இனிப்பு எள்ளுபடி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதை பவுட்ராக வைக்கினாலும் எள்ளு பொடி மாதிரி வச்சு நீங்கள் சாப்பிட உருண்டை உருட்டாமல் இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் வச்சினாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பால் ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. எள்ளு உருண்டை மாதிரி ரெடி ஆயிரும். மீதி இந்த மாதிரி உங்களுக்கு பவுடராக வேணும், பவுடர் கன்சிஸ்டன்ட்ல இருக்கிறத நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி டெய்லி ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிடலாம். பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாது. ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. சுவையான இனிப்பு எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு ரொம்ப நல்லது, இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. எள்ளு உருண்டையாக வேணால் உருண்டையாக உருட்டி சாப்பிட்டுக்கலாம், பொடியாக வேணுனாலும் நீங்கள் பொடியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.